ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய டிஷர்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் கடைக்கு போவோம், பெரிய மால் எல்லா பக்கமே போவோம். போய் பார்க்குறப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி டிஷர்ட் எதுவுமே இருக்காது. நம்ம போய் நம்ம வந்து ஹீமேன் சட்டை பார்த்துட்டு போவோம், அப்புறம் பார்த்தா போக்கிமேன் சட்டை இருக்கும். சின்ன குழந்தைகளையும் கூட்டிட்டு போவோம், அம்மா எனக்கு அந்த கலர் வேணும் இந்த கலர் வேணும்னு சொல்லும், அப்படினாலும் அதுக்கு பிடிச்ச டிசைனை நம்ம வந்து வாங்கி கொடுக்கவே முடியாது. ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு என்ன போட்டோ வேணுமோ, நம்ம போட்டோவா இருக்கட்டும், நம்ம கார்ட்டூன் போட்டோவா இருக்கட்டும், எதை வேணாலும் நம்ம டிஷர்ட்ல நம்மளே பிரிண்ட் பண்ணலாம், அதுவும் சிம்பிளா பிரிண்ட் பண்ணலாம். முக்கியமான ஒரு விஷயம், அதை நீங்க வீட்டுல கூட பண்ணலாம். சோ வாங்க, இந்த வீடியோ நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் உங்களுக்கு ஒரு புதுசாகவும் இருக்க போது, தெரிஞ்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதை பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் ஒயிட் டிஷர்ட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒயிட் டிஷர்ட் தான் எடுக்கணும்டெல்லாம் இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறது ஃபோட்டோஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ வாங்க நம்ம ப்ராசஸ் என்னென்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த டிஷர்ட் அப்படியே விரித்து வச்சுட்டு, ஓகே விரிச்சிட்டோமா, ஓகே இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அயன் பாக்ஸ் வந்து அயன் பண்ணிக்கணும். இது வந்து நீட் பண்ணுறதுக்காக அயன் பாக்ஸ் வச்சு அப்படியே அழகாக, எந்த மடிப்பும் இருக்கக்கூடாது. அப்போ அது மடிப்பு இருந்ததுன்னா வச்சுங்களா, ஃபோட்டோ ஒட்டாது. அதனால தான் அப்படியே தேய்ச்சி விடணும், தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு அப்படியே பிளெயினாக. நம்ம வீட்டில் டைல்ஸ் எல்லாம் ஒட்டியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே பிளெயினாக இருக்கணும் பார்க்குறது. ஓகே, அயன் பண்ணி முடிச்சாச்சு. ஐயோ, சரியான சூடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையானது வந்து டிஷர்ட் பிரிண்டிங் ஷீட். இது வந்து சப்ளிமேஷன் பேப்பர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டேஷனரி ஷாப் எதுலையுமே கிடைக்காது, பெருசு பெருசாக இருக்குது இல்லை, அதில் தான் நமக்கு போய் கிடைக்கும். போய் வந்து இது வந்து சப்ளிமேஷன் பேப்பர்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கூட கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க இது வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐயோ, ரொம்ப முன்னாடி வந்துட்டோம். வாங்க போய் எப்படி பிரிண்ட் எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். பிரிண்ட் எடுக்க நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக கடைக்கு போயிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் பிரிண்டர் இல்லைங்க, ஏன்னா அந்த பிரிண்டர் வாங்குற அளவுக்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லைங்க. அதனால தான் ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறப்ப உங்கள் ஃபோட்டோ வந்து எடுத்தீங்க, முடிஞ்சால் டிஎஸ்எல்ஆரில் பிக்கெல்லாம் இருக்கும்ல, அந்த பிக் கூட எடுத்துங்க, ரொம்பவே கிளியராக இருக்கும். எங்கிட்ட நானும் தேடி தேடி பார்த்து நான் வந்து டிஎஸ்எல்ஆர் இது வரைக்கும் ஃபோட்டோவே எடுத்ததில்லை, சுத்தமாக ஒரு கிளியர் ஃபோட்டோ கூட கிடையாதுங்க. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் 4K பிக்சராக எடுத்துக்கிட்டேன். ஸோ கடைசியில் இப்படியே கஷ்டப்பட்டு இப்படி பிரிண்ட் எடுத்து முடிச்சிட்டேன், இடையில கரண்டெல்லாம் போயிடுச்சுங்க, ரெண்டு பேப்பர் வேஸ்ட்டாக கூட போயிடுச்சு. இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏ4 ஷீட் மாதிரி தான் இருக்கும், பட் ஏ4 ஷீட் கிடையாது. பார்த்துங்க, பார்க்குறதுக்கு வந்து ஸ்டிக்கர் மாதிரியே இருக்கும். பிரிச்சு கூட காட்டுற பாருங்க, ஸ்டிக்கர் எல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்குன்னே யூஸ் பண்ணுற ஷீட். இதில் தான் வந்து நம்ம பிரிண்ட் எடுத்தோம்னா தான் டிஷர்ட்லாம் பிரிண்ட் எடுக்கவே முடியும், அதாவது அச்சு மாதிரி ஒட்டிக்கும். சரி, இப்போ வாங்க போய் பிரிண்ட் பண்ண ஆரம்பிப்போம். இப்போது முதல்ல பார்த்தீங்கன்னா, இது அப்படியே கவுக்கணும். நமக்கு பிடிச்ச பக்கம் சென்டராக வச்சுட்டிங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அப்படியே கவுத்துட்டு நீட்டாக ஒரு தேய். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் டைம், நம்ம ஹார்ட்வேர் ஷாப்ஸில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். அதை தான் நம்ம வந்து ஒட்டருக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து டிஷர்ட்டில் பேப்பர் வச்சோன்னா அங்கே இங்கே ஆடக்கூடாது தேய்க்கும் போது, அதனால தான் வாங்க ஒட்டிடுவோம். அப்படியே மேலே தூக்கி லேக்காக ஒட்டிடணும். அதே மாதிரி மேலே ஒட்டிடுவோம், மேலே அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே பக்காவாக ஒட்டி முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுற ப்ராசஸ் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அயன் பாக்ஸ் ஆன் பண்ணிடுங்க, அப்போ தான் நல்ல ஹீட் ஆகும். கிட்டத்தட்ட இதை அயன் பண்ணுறதுக்கு நம்ம மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி யூஸ் பண்ணுவாங்களாமா, நம்ம அயன் பாக்ஸில் அதெல்லாம் வராது, கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் தேய்க்கணும். அதனால தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆன் பண்ண சொன்னேன். இப்போ அங்கே தேய்ப்போம், அப்படியே அலேக்காக வச்சு. கடந்த ஒரு 10 நிமிஷமாக தேய்ச்சிட்டு இருக்கேங்க, உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியும். ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். சூடும் கரெக்டாக ஆயிடுச்சு, ஏன்னா பிக்சர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்லாங்க, க்ளோஸ் அப்லோ பிக்சர் பார்த்தீங்கன்னா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பிரித்து பார்ப்போம். சரி, இங்கேருந்து ஆரம்பிப்போம், அப்படியே தூக்குவோம். இந்த பக்கம் நாலு பக்கம் பிரித்து விட்டுட்டு அப்புறம் எடுத்து பார்ப்போம், ஏன்னா எடுக்கிறப்ப எங்கே டைட்டாக பிடிச்சிக்கிச்சுன்னா கஷ்டம். ஓகே, பிரிச்சு பார்ப்போம். போடே, வாவ், செம்மங்க, சூப்பராக இருக்குங்க பாருங்க. க்ளோஸ் அப் கடை வா பாரு,
சூப்பரா பிரிண்ட் ஆயிருக்கு. வாவ், செம்ம அழகா இருக்குங்க. இதுங்க பாருங்க, கசக்கி கொஞ்சம் ஆறட்டும். ஏ, இங்க பாருங்க, கசக்கி கூட காட்டுறேன், எதுவுமே ஆகல. செம்ம, ஐயோயோ போச்சுடா. இங்க பாருங்க, ஐயோயோ பெரிய ஒரு மிஸ்டேக்க பண்ணிட்டோம். முன்னாடி அடிச்ச பிரிண்ட் பின்னாடி அடிச்சு விழுந்துருக்கு. ஐயோ, இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, உள்ள ஏதாவது அட்டையை வச்சு நாங்க அயன் பண்ணிருக்கணும், தெரியாம முட்டாள்தனமா அப்படியே பண்ணிட்டோம். இந்த தப்ப தயவு செஞ்சு நீங்க பண்ணிடாதீங்க, டிஷர்ட் நாசமாயிரும். பாருங்க, உள்ள கூட காட்டுறேன் பாருங்க. சோனிக் முன்னாடி பின்னாடி பிரிண்ட் ஆயிட்டாரு, உள்ளயும் அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஐயோ, சரி பிரச்சனை இல்லை, டெஸ்டிங் டிஷர்ட் தானே. சரி ஓகே, பக்கா அழகா இருக்கு பார்க்கறக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஷர்ட் பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக முடிச்சாச்சு. பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்குங்க, சூப்பராக பிரிண்ட் ஆயிருக்கு. பட் நாங்கள் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட்டையை வைக்காது, அந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஏதோ ஒரு டிஷர்ட்டை வாங்கி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை மேலே பிரிண்ட் பண்ணி அப்படியே ஜாலியாக போட்டு சுற்றுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டான் டான் வந்து சேரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன், டாட்டா பாய்.